ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரில் வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு T20 தோல்விக்கு வந்து பழி தீர்க்கும் விதத்தில் வந்து 5 ஒரு நாள் போட்டியிலையும் இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இது முடிச்ச பிறகு வந்து IPL போட்டி வருது. IPL முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2019 உலகக்கோப்பையில் இந்திய அணி வந்து புதிய ஜெர்சியில தான் களமிறங்குவாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அநேகமாக வந்து ஆஸ்திரேலியா தொடர்லையும் இந்திய வீரர்கள் வந்து இந்த ஜெர்சியை தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. புதிய ஒரு நாள் போட்டிக்கான ஜெர்சியை தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து டார்க்கா இருக்க மாதிரியும், பேக்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இருக்கிற மாதிரியும் தான் ஜெர்சி வந்து வடிவமைத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து இந்த ஜெர்சியோட காலருக்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய கொடி வர மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து இது வரைக்கும் வந்து 3 உலகக்கோப்பை வந்து வாங்கியிருக்காங்க. 2 50 ஓவர் உலகக்கோப்பை, 1 T20 உலகக்கோப்பை. 50 ஓவர் உலகக்கோப்பை எப்பப்ப வாங்கினாங்க அப்படின்னா கபில் தேவ் தலைமையில 1983 வாங்கினாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தோனி தலைமையில வந்து 2011 வாங்கினாங்க. அடுத்தது T20 உலகக்கோப்பை வந்து 2007 வாங்கியிருக்காங்க. அந்த 3 வருஷத்தையும் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி வந்து காலருக்குள்ள வந்து அது தெரியற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த புதிய ஜெர்சியை பார்த்தீங்க அப்படின்னா தோனி, விராட் கோலி, அதே மாதிரி வந்து பெண்கள் கிரிக்கெட் அணியுடைய கேப்டனான மந்தனா போன்றோர் சேர்ந்து வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா தொடர்லையும் சரி உலகக்கோப்பையிலையும் சரி புதிய ஜெர்சி புதிய மாற்றத்தோட இந்திய அணி வந்து களமிறங்க போறாங்க. ஸோ வந்து எப்படி வந்து அசத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.